அன்பார்ந்த டெம்பிள் டிவியினுடைய நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் 2020 ஆண்டிற்கான மீனராசிக்கான பலாபலன்களை காண இருக்கின்றோம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான், அப்போ இயற்கையாகவே ஞானம், அறிவு, தவம், பூஜை, பேச்சாற்றல் வல்லமை, சொற்பொழிவு, ஆன்மீகவாதி இப்படியெல்லாம் சொல்லலாம் தங்களை. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிக்கு 11 இடத்துல சுக்கரன் லாபஸ்தானத்தில், அதனால் எதிர்பாராத தனவரவு, பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடன்கள்லாம் இருக்கும் ரொம்ப நாளாகவே, எப்படி அடைக்கிறது, என்னடா பண்ணுறது, எப்படி யார் கடனை முதல்ல அடைக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு யோசனையில் இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இந்த ஆண்டு கடன் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடன்கள் தொல்லை இருக்காது. ராசிக்கு 4 இடத்துல ராகு, அதனால் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். சேர்ந்து தொழில் செய்கிறது, பிஸ்னஸ் செய்கிறது, இதெல்லாம் உண்டாகும். அவர்கள் மூலமாக நன்மை ஏற்படும். ராசிக்கு 10 இடத்துல புதன், சூரியன், குரு, சனி, கேது, உத்தியோக உயர்வு, பணி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய வீடு வாங்குதல், மனை வாங்குதல், பழைய வழக்குகளில் வெற்றி காணுதல், இதெல்லாமே நடக்கும். 9 இடத்துல செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால புதிய பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாம், வாங்கி போடலாம். ஒரு சென்ட் வாங்கக்கூடிய காசு இல்லாதவர்கள் பெரிய விவசாய நிலம் வாங்கி போடுற அளவு இந்த ஆண்டு தங்களுக்கு யோகங்களை ஏற்படுத்தும். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் 100%-70% நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 65% நன்மைகளும், பெண்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகளுக்கு 80% நன்மைகளும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. இந்த மீனராசி நேயர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த ஆண்டு மஞ்சள் பச்சை, அனுகூலமான எண் 9, 7, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, வடகிழக்கு. தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. எனவே முருகப்பெருமானை இந்த ஆண்டு தினந்தோறும் வழிபட்டு முருகப்பெருமானுடைய கந்தன் கருணைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.